கெட்டு போவதற்கு ஒரு காரணமே. அது தனியாராகட்டும் கவர்மெண்ட் ஆகட்டும் எங்கேயோ இருக்கட்டுங்க, நமக்கு ஒரு கெட்ட கலாச்சாரம் இருக்கு தெரியுமா, மேலதிகாரி சொன்னா அப்படியே கேட்போம். அது நல்லது கெட்டது ஆராய்ச்சியும் பண்றதில்லை, திருப்பி கேட்கறதும் இல்லை. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சாதாரண ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற நீங்களே மேலதிகாரி சொல்றத தடுக்க முடியலங்கும் பொழுது, பெரிய பெரிய உயர் அதிகாரிகள், பெரிய பெரிய மந்திரிகள், அவங்களுக்கு மேலே உள்ளவங்களை சொல்றத அவர்கள் எப்படி மறுக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? தக்கில் ஒரு போலீஸ் காவலர் அவரது உயர் அதிகாரியான ஒருத்தர் இவரை போய் அடி உத அப்படின்னு சொன்னோன்னே, அங்கே போய் பார்க்கும் பொழுது அவர் நல்லவராக இருந்தா, சார் அவர் ரொம்ப நல்லவர் சார், நான் அடிக்க மாட்டேன்னு சொன்னாதான் இது ஒரு என்ன சொந்தமாக யோசிக்கிறதுக்கு அர்த்தங்க. அடிச்சுட்டு தம்பி மன்னிச்சிருப்பா அதிகாரி சொல்கிறாரு அப்படின்னா, அப்புறம் நீங்கள் ஏன் படிக்கணும்? இதுதான் கேள்வி. ஒரு கலெக்டர் மேலதிகாரி சொன்னதை அப்படியே பாஸ் பண்ணுவார்னா எது கஷ்டப்பட்டு படிக்கணும்? அதுக்கு பேசாம ஒரே ஒரு பாடம், அதிகாரி சொன்னால் கேட்கணும், அதை மட்டும் படிச்சுட்டு போனால் போதுமா இல்லையா? எல்லாரும் யோசிங்க, நான் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லலை, ப்ரைவேட்லேயும் சரிதான். ப்ரைவேட்டில் ஒரு பொருளை கொடுத்து கெட்ட பொருளை கொடுத்து வித்துட்டு வா உனக்கு கமிஷன் தரேன்னு சொன்னால், இது கெட்ட பொருள் விற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாதானே நம்ம அடுத்தவங்களை கேள்வி கேட்க முடியும். சமீபமாக நடந்த விஷயத்தை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது பொதுமக்கள் எல்லாரும் தான் நாமளும் அவங்கவுங்க ரேஞ்சுக்கு குற்றம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது புரியுது. நாம் அவங்கள கேள்வி கேட்குறக்கு முடியல, ஏன்னா அவங்கவங்க அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம். எனவே இனிமேல் நான் சொல்கிற மாதிரி யாரெல்லாம் வாழ முடியுமோ வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி ஆரம்பித்தா ஒரு நாள் முடியும். அது எப்படி தெரியுமா வாழ்க்கை? இனிமேல் நமக்கு மேலதிகாரி சொன்னால் நல்ல விஷயமாக இருந்தால் உடனே செய்யணும், கெட்ட விஷயமா இருந்தா சார் செய்ய மாட்டேன்னு சொல்லணும், செய்ய விட மாட்டேன்னு சொல்லணும். அதுதான் ரைட். செய்ய மாட்டேன்னு சொன்னவுன்ன நீ கிளம்பி வா இன்னொருத்தரை வச்சு செஞ்சுக்குவேன்னு சொன்னா அது பரவாயில்ல, செய்யறதுக்கு செய்யாம இருக்கிறது பரவாயில்ல. அடுத்தது நாம என்ன பண்ணணும், செய்யவும் கூடாது அடுத்தவங்களையும் செய்ய வைக்க கூடாது. இப்ப நான் பேசிட்டு இருக்க இந்த டயலாகு எப்படி செக்கன் அஞ்சு வருஷம் முன்னால் முதல் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி தெருக்கெல்லாம் வந்துச்சோ, இனி அடுத்த நிகழ்வில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் தான் வேலை செய்யும். அப்போது ஒரு போர் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிலிட்ரியில் வேலை செய்கிறீங்க, இந்த பாம்பை கொண்டு போய் சைனாவில் போடுன்னு சொன்னால் நான் போட மாட்டேன், அங்கே இருக்கிறது மக்கள் தான்னு சொன்னால் தானே அங்கே ஒரு இது வரும். அவர் சொன்னார்னா பாம்பை கொண்டு வந்து போடுவோன்னா இங்கிருந்து அங்கே போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கும் பொழுது அங்கிருந்து இங்கே போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்குமா இல்லையா? எல்லாரும் யோசியுங்கள். இந்த மேலதிகாரி சொல்லும் நல்ல விஷயத்தை மட்டுமே நான் கட்டுப்படுவேன், கெட்ட விஷயத்தை கட்டுப்பட மாட்டேன், அவரையும் செய்ய வைக்க மாட்டேங்கிற இந்த விஷயம் எப்பொழுது உலகத்தில் வருகிறதோ அப்பொழுது மட்டுமே இந்த உலகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கும் அந்த இலுமினாட்டி கூட்டத்திடமிருந்து நாம் நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும். பல பேர் கேட்குறாங்க, இலுமினாட்டி இலுமினாட்டி நீ பேசிகிட்டு இருக்கிறியே அப்படி ஒரு சப்ஜெக்டே இல்லைன்னு. புள்ளி வச்சா கோலம் போடணும், அவங்க தான் புத்திசாலி. கோலத்தை போட்டு கொடுத்துக்கப்புறம் புள்ளி எங்கேன்னு கேட்குற மாதிரி இருக்கு இந்த டைலாக். தெளிவாக 8 மணி நேரம் உட்காந்து எல்லாத்தையும் ஓப்பனாக பேசி அவன் ஃபோட்டோவை எல்லாம் காமிச்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்படி ஒரு சம்பவமே இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் தான் யோசிக்கணும் எந்த அளவுக்கு இருக்கிறீங்க அப்படிங்கிறது. எனவே ஒற்றுமையாக இருப்போம், கூட்டு பிரார்த்தனை செய்வோம், சுயசார்பு வாழ்க்கை வாழ்வோம். ஒபீடியன்ஸ் ஆஃப் ஹையர் அத்தாரிட்டி அப்படிங்கிறதுல நல்ல விஷயத்துக்கு மட்டுமே இருக்க வேண்டும். இந்த 4 விஷயம் என்று உலகத்தில் ஒழுங்காக இருக்கிறதோ அன்றுதான் நமக்கு விடுதலை அப்படிங்கிறது தான் எனது கருத்து. எனவே இந்த 5 நாள் வகுப்பை உடனே இனிமேல் ஆரம்பிக்க முடியாத ஒரு கண்டிஷனில் நான் இருக்கிறேன். எனவே அந்த வீடியோ வாங்கி நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ புதுசாக நிறையா சட்டங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க, அந்த சட்டங்கள்லாம் போட்டுட்டு தான் என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சட்டத்தின் பிரகாரம் இனிமேல் நீங்கள் ஏதாவது யோகா கிளாஸ் நடத்தணுன்னாலும் நீங்கள் போய் கவர்மெண்ட்டிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரணும், அப்படி இப்படி நிறையா சட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க, புதுசாக வந்திருக்குது. அந்த சட்ட பிரகாரம் பார்த்திங்கன்னா இனிமேல் எந்த ஒரு நல்ல விஷயம் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சட்டமெல்லாம் இருக்குது. எனவே இந்த 5 நாள் வகுப்பை ஒரு முறையாவது முழுசாக பார்த்துட்டிங்கன்னா தான்
உங்களுக்கு நான் என்ன பேசுகிறேங்கிறதே புரியும். ஒரு சினிமா படத்துக்கு போகிறீங்க, 3 மணி நேரம் படம் ஓடுது, மொத்த படத்தை சினிமா தியேட்டரில் போய் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு படம் புரிஞ்சிருச்சு. அந்த படத்தை ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு, ஒரு நாளைக்கு ஒரு சீனு, ஒரு நாளைக்கு ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு நாளைக்கு ஒரு ஃபைட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு படம் எப்படி புரியாதோ அதேபோல் எனது வீடியோவை யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமாக யாரெல்லாம் பார்த்தீர்களோ நீங்கள் முழு படத்தை இன்னும் பார்க்கவில்லை. இந்த 5 நாள் வகுப்பு என்பது முழு படம். 5 நாள் வகுப்பை லைனாக எப்பொழுது முடிக்கிறீர்களோ உங்களுக்கு புரிதல் ஏற்படும். இந்த புரிதலை ஏற்படுத்துவதற்காகத்தான் நான் பல வருஷமாக பல இடங்களில் வகுப்பு நடத்திட்டுருக்கேன். எனவே ஆங்காங்கே பார்த்தவர்கள் தயவுசெய்து ஒரு முறையாவது 5 நாள் வீடியோவை முழுவதுமாக பார்க்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இன்னும் நிறையா விஷயங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். கூடி சீக்கிரம் எல்லாமே உங்களுக்கு நிறைய இன்னும் இனிமேல் ரொம்ப அதிகமான விஷயங்கள் வரும். ஏன்னா அவ்வளோ சப்போர்ட்ஸ் அதிகமாகிருச்சு. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, புது புது விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. விரைவில் யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் சாந்தியையும் கண்டிப்பாக அதிகரிக்கும் என்று நம்புகிறேன். வெளியே கார் பார்க்கிங்கில் கார் வந்து நிறைய பேர் வெளியே நிறுத்தி வச்சுருக்கீங்களாமா, அது வந்து அந்த ரோட்டில் வந்து அது சரியா இல்லைங்கிறனால உள்ளே வந்து கார் பார்க்கிங் இருக்குது. நடு ரோட்டில் யாராவது அங்கே வெளியே நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா அதை உள்ளே கொண்டு வந்து நிறுத்திடுங்க. அதுக்கப்புறமா இந்த கை இந்த வகுப்பில் அவங்க சொல்லிக் கொடுக்குற எல்லா பொருளையும் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத ஒரு புக்லெட் மாதிரி போட்டிருக்காங்க. இது வெளியே கிடைக்கும், இது 30 ரூபாய், தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து என்ன இப்போ ஒவ்வொரு சொல்லும்போது எழுத முடியாதவங்க இல்லை தேவைப்பட்டுச்சுன்னா இந்த புக்லெட் நீங்கள் வாங்கிக்கலாம். அதான் சொல்லணுமா, இப்பொழுது 11:30 உங்களுக்கு டீ பிரேக் இருக்கும். டீ வந்து ஃப்ரீ. மதிய உணவு வந்து தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 40 ரூபாய்க்கு அது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சி இலவசமாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் விருப்பம். ஏற்கனவே அப்படி தான் நிறைய இடத்துல நடத்திட்டுலாம் இருந்தோம். திடீர்னு ஒரே நாளில் மொத்தமாக க்ளோஸ் பண்ணி ஒரு 100 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அத்தனை பேர்த்தையும் டக்குன்னு நிறுத்திட்டு அடுத்த மாதம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் நிகழ்ச்சி மொத்தமும் உலகம் ஃபுல்லாக ஏற்பட எல்லா நிகழ்ச்சியும் கேன்சல் பண்ணி திடீர்னு இதெல்லாம் பண்ணிட்டனால மறுபடியும் என்னால் பழைய மாதிரி இன்னும் நடத்த முடியல. இருந்தாலும் இப்போ இருந்து ஆரம்பித்து கண்டிப்பாக இன்னும் 2-3 மாதத்தில் பழைய மாதிரி இன்னும் இல்லை. எனக்கு என்னென்னா இலவசமாகவே சாப்பாடெல்லாம் போட்டு நடத்தணும்னு ஆசை. இருக்கிற ஃபினான்ஸில் இவ்வளோதான் பண்ண முடியுது. எனவே மதிய உணவு மட்டும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கிங்க. நன்கொடை கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் அடுத்த இதுக்கெல்லாம் போகிறதுக்கு ஆஃபீஸில் ஒரு 100 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு அத்தனை பேருக்கு என்னால் இப்போ சம்பளம் கொடுக்க முடியல. அவங்களுக்கு 2 மாதம் சம்பளம் ஒரு போனஸ் கொடுக்குறதா நான் வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். ஸோ அதெல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணி சில பேர்த்த கொஞ்சம் எனக்கு ஒரு 50 பேர் தேவைப்படாது. அவங்களெல்லாம் நம்ம ஒரு 30-40 பேர் தான் இனிமேல் தேவைப்படும். ஏன்னா அந்த சென்ட்ரெல்லாம் இல்லை அப்படிங்கிறனால. ஸோ ஃபினான்சியல் சப்போர்ட் கிடைச்சதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2-3 மாதத்துக்கு அதுக்கப்புறம் நான் பழைய மாதிரி எல்லாம் பண்ண முடியும். இப்பொழுது உங்களுக்கு இந்த சுயசார்பு வாழ்க்கை வகுப்பு இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கிறது. வாங்க. இந்த நிகழ்வு 5:30 முடியும். 5:30 வரைக்கும் இவங்க நடத்துவாங்க. எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு மேலும் விவரங்களுக்கு இவங்க ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் சந்தேகமெல்லாம் கேட்டுக்கலாம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க. நன்றி. வணக்கம். சென்னை சவுண்ட் அவ்வளவுதானா? வணக்கம். சென்னையில் இயற்கையை நேசிக்கிற மக்கள் இவ்வளோ பேர் ஒரே நேரத்தில் பார்க்குறது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நாம் காலையில் பயன்படுத்துகிற பற்பொடியிலிருந்து இரவு பயன்படுத்துகிற கொசு வெரைட்டி வரைக்கும் 47 பொருட்களை இங்கே கற்றுக்க போகிறோம். 47 பொருட்களை இங்கே செய்கிறது மட்டும் இல்லாமல் இதே இடத்துல நம்ம பயன்படுத்தி பார்க்க போகிறோங்க. நம்ம நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு இறைவாழ்த்து பாடலோடு துவங்குவோம்.
சரிங்களா. இப்போ ஒரு இறைவாழ்த்து பாடல், உங்க கையில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கீழே வச்சுட்டு ஒரு 5 நிமிடம் இல்ல அமரலாம் எல்லாரும்.